Good day, Nisha. நிஷா, ஷேர்னு கேட்குறீங்களா? என்னோட லவர், ஒரே காலேஜ் தான், பிடிச்சிருந்தது ப்ரொபோஸ் பண்ணும். மற்ற பொண்ணுங்க மாதிரி ரொம்ப வேலையை வைக்கலைங்க, 3 மாதத்தில் ஓகே சொல்லிட்டான். சின்ன வயசுலேருந்து அவள் எவ்வளோ பர்த்டே கொண்டாடிருப்பான். ஆனால் நாளைக்கு நவம்பர் 28, என்னோடய லவராக அதான் அவன் முதல் பர்த்டே. நிறைய கிஃப்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன், அவளுக்கு எல்லாமே பிடிக்கணும், அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நாளைக்கு மட்டும் இல்லை, அவன் என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வாட்ச் என் பர்த்டேக்கு அவள் ப்ரெசன்ட் பண்ணுது. நாளைக்கு இதே நேரம் நான் அவள் கூட தான் இருப்பேன். When you smile, I smile with you. When you cry, I feel it too. My soul, my heart calling out to you. Rahul, எங்கடா இருக்க? வெளில இருக்கமா, என்ன சொல்லு? மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுறியா? காலையிலயும் சாப்பிடாம போயிட்ட. இல்லைம்மா, முக்கியமான வேலை இருக்கு, எனக்காக வெயிட் பண்ணிருக்காத, நீ சாப்பிடுமா? அப்படி என்னடா வேலை, உனக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சிருக்கேன். சரிம்மா, வந்துடுற, விடு, வர. சீக்கிரம் வந்துடுடா. என்னடா நாளைக்கு என்ன பிளான்? பிளான் எதுவும் பெருசாக இல்லைடா, ஆனால் ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஒரு ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருக்கேன்டா, அதில் ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஃபோட்டோஷாப்பில் நானே பண்ணியிருக்கேன்டா. நாளைக்கு வசந்த பேப்பரை போகிறேன். சத்தியமாக நாளைக்கு பர்த்டேவே எனக்கு கிஃப்ட்ல தான் இருக்கு. மச்சிடா மறுபடியுமா? ஆடா போகலாம். அம்மா தான்டா, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா சாப்பிடுவான்னு கூப்பிட்டே இருப்பாங்க. சரிவா, விளாட்லாமா? சரி, நீங்கள் விளாடுங்க, எனக்கு கிட்ட டைம் ஆச்சு, நான் போய் வாங்குறேன். பைடா. தோ பாடுறா, அப்போ போனோம், இப்போ தான் வரான். ஹாய் மச்சான், கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சுடா, பார்க்குறீங்களா? ம், பாருங்கடா. குட்ரா ரகுல் நில்றா, ஒரு நிமிஷம் இருடா. டேய் மச்சான், போ. டேய் ராகுல், டேய் மச்சான், டேய் ராகுல், நில்றா. டேய் நில்றா, டேய் டேய் ப்ளீஸ் டா, டேய் சொன்னா கேளுடா. டேய் டேய் போடா. என்னம்மா பிரச்சனை? கால்ல இருந்து கூப்பிட்டு 99 இருக்க, எனக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? நான் சாப்பிட்டேன், செத்தேன், உனக்கு என்ன? உன் வேலையை போய் பாருமா. ஏன்டா இவ்வளோ லேட்டு?
மணி 10:30 ஆச்சு. காலையில ஒன்னு சாப்பிடாம போனே. ஏதாவது சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்ட சாப்பிட்டேன். ஹாப்பி பர்த்டே. நம்மளை ஓப்பன் ஆரம்பிச்சு நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லை, நாளைக்கு ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்கணும். சரியா? காலைல வந்துடுறேன், ரெண்டு பேர் கோயிலுக்கு போகலாம். ஓகே, டோன்ட் பி லேட் டி. ஹே, வச்சிடாத. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். லவ் யூ. குட் நைட். யார் பேர் கர்ச்சனை பண்ண போறேல்? எங்க அம்மா மகாலட்சுமி பேர் கர்ச்சனை பண்ண சுவாமி. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதனால அவங்க இன்னைக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டி அர்ச்சனை பண்ணுங்க சாமி. எங்க அம்மாவோட பர்த்டே 27 நவம்பர். நேத்து இல்ல, கிளம்பு கோயில் போயிட்டு வந்துடலாம். போமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீயே போய்க்கோ. மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுறியா? இல்லம்மா, முக்கியமான வேலை இருக்கு, எனக்காக வெயிட் பண்ணிருக்காத, நீ சாப்பிடுமா. அப்படி என்னடா வேலை? உனக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சிருக்கேன். என்னம்மா பிரச்சனை? கால இருந்து கூப்பிட்டு நை நைன்னு இருக்க, எனக்கு வீடு வர தெரியாதா? நான் சாப்பிட்டேன்னா செத்தேன்னா உனக்கு என்ன? உன் வேலையை போய் பாருமா.